கடைசியா கன்க்ளூஷன். சரி, இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்தோம், என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒருத்தர் ரிவிஷன் பண்றேங்க. உடம்பில் வர அனைத்து நோய்களுக்கும் காரணம் 5. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போறது, ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போறது, ரத்தத்தின் அளவு கம்மியா போறது, மனசு கெட்டு போறது, அறிவு கெட்டு போறது. இந்த 5ல ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வச்சுக்கிறதும் மனசை சரி பண்றது மட்டும்தான் நம்ம வேலை, ரத்தத்தை ஊற வைக்கிறதும் அறிவை சரி பண்றது உடம்போட வேலை. ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வச்சுக்கணும்னா உணவு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு 5 விஷயத்தை சரி பண்ணணும், மனசு சரி பண்ணணும். அப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வச்சு மனசு சரி பண்ணிட்டோம்னா ரத்தம் ஊறிடும், அறிவு சரியாயிரும். நமது உடம்பில் ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கும் பொழுது நமது உடம்பில் உள்ள அனைத்து நோய்களும் குணமாயிரும். இப்ப நாம இந்த 6 விஷயத்தை ஓரளவுக்கு பார்த்துட்டங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப நான் சொன்ன இந்த 6 விஷயமும் என்னுடைய அறிவுக்கு, இப்ப இருக்கிற அறிவுக்கு, என் வயசுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தாங்க சொல்லியிருக்கிறேன். இது மட்டும்தான் உலகம்னு இல்லை, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் உணவை எப்படி சாப்பிட்டா நல்லபடியா ஜீரணமாகும்னு வேற யாராவது ஞானிகள், ரிஷிகள், முனிகள், புஸ்தகங்கள் சொன்னா அதையும் சேர்த்துக்கணும். எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த டைரக்ஷன்ல போகணுங்கிறது புரிஞ்சிருச்சு. இனிமேல் தண்ணி எப்படி குடிக்கணும், மூச்சு காத்து எப்படி இருக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி உடல் உழைப்பு இருக்கணும், எப்படி மனசை வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே தெரிஞ்ச டெக்னிக்கையும் நம்ம டெக்னிக்கை ஒன்று சேர்த்து இன்னும் ஒருபடி மேலே வைக்கலாம். இந்த 6 இப்ப இருந்து நாம ஒழுங்குபடுத்தணும். சரி, இதை ஒழுங்குபடுத்தினா ஏற்கனவே நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், இன்சுலின் போட்டிருக்கேன், சுகர் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன், ஹீமோதெரபி பண்றேன், டயலிஸ் பண்றேன், என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் அதே மாதிரிதான் பண்ணணும், நிறுத்தக்கூடாது. இதுக்கு முன்னால வாழ்க்கை ஃபுல்லா மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா? நாம ஒரு 4 மாசம் நிறுத்துங்கன்னு சொல்றோமா? அப்போ யாரா இருந்தாலும் அதே மருந்து, அதே மாத்திரை, அதே ட்ரீட்மெண்ட் எடுங்க. முதல் 30 நாள் டைமுங்க, 30 நாள் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். என்ன ஆகும்? 30 நாள்ல உடம்புல மிகப்பெரிய மாற்றம் வரும் இல்ல? அப்போ 30 நாள்ல நம்ம உடம்புல பல கோடி செல்கள் குணமாகும். அப்போ மாத்திரை டோஸ் கம்மி பண்ணா போதும். அப்ப என்ன பண்ணணும்? முதல் மாசம் அதே மாத்திரை சாப்பிடுறீங்களா? நெக்ஸ்ட் மந்த் 75% மாத்திரை தான் சாப்பிடணும், 25 கட் பண்ணிக்கலாம். எப்படி? ஒரு 500 mg சாப்பிட்றீங்கன்னா ஒரு 400 mg மாற்றிக்கிங்க. பெரிய மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா நீங்களே கொஞ்சம் கால்வாசி உடைச்சிருங்க, இல்லை பொடி பண்ணி கம்மி பண்ணிக்கங்க. இப்படி கால் மாத்திரை எடுத்து எடுத்து வச்சு அடுத்த நாள் 3 கால் மாத்திரை முக்கால்வாசி மாத்திரை சாப்பிடுங்க. இல்லையா, காலையில் மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட்ருக்கீங்களா, நைட்டு மட்டும் கட் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இன்சுலின் 10 பாயிண்ட் போடுறீங்களா, 8 பாயிண்ட் போடுங்க, 7 பாயிண்ட் போடுங்க, கம்மி பண்ணுங்க, நிறுத்தாதீங்க. உடம்பு ஒரே விஷயத்தை செஞ்சு செஞ்சு டியூன் ஆயிருக்கும். 30 வருஷமா தண்ணி அடிச்சுட்டு இருக்க ஒருத்தர் ஒரு நாள் நிறுத்தி சொல்லி பாருங்க, கையெல்லாம் நடுங்கும். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு நிறுத்த முடியாது. பிபிக்கு மருந்து மாத்திரம் 30 வருஷம் நிறுத்தினா தெரியுமா, குப்புனு இத்தனை கோடி செல்லுக்கும் பிபி வேணுன்னு அதிகமாகி பக்கமாக வந்துடும், பிரைன் டியூமர் வந்துடும். ஏன்னா ஒரே செகண்ட்ல 30 வருஷம் பிபி ஒரு நாள் தாங்க முடியுமா நீங்க? ஸோ மருந்து மாத்திரை பொறுத்த வரைக்கும் பி கேர்ஃபுல், மருந்து மாத்திரை மெதுவாக தான் நிறுத்தணும், அவசரப்படக்கூடாது. நீங்க நிறுத்தாட்டி பரவாயில்லைங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் முக்கியம். உடனே எல்லாரும் மருந்து மாதிரி தூக்கி வீசிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கேர்ஃபுல்லா புத்தியாதனமா வேலை செய்யணும். உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி வீசிட்டு சுத்தினா ஒருவேளை ஏதாவது ஆச்சுதான் ஆபத்து. நிறுத்ததான் போறீங்க, வெயிட் பண்ணுங்க, அதே மாத்திரை சாப்பிடுங்க, முக்காவாசி சாப்பிடுங்க, அடுத்த மாசம் பாதி சாப்பிடுங்க. அப்புறம் காலையில் சட்டி ஒரு 6 மாசம் 3 மாசம் 4 மாசம் டைம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மி பண்ணி ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் மொத்த ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வீட்டுக்கு போனவங்க ஒரே ஒரு முறை வேதி மட்டும் சாப்பிட்டுருங்க. ஏன் தெரியுமா? இத்தனை வருஷம் அழுக்க முதல்ல வேதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக் ஃபாலோ பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும். உணவு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசு, இந்த 6 ஒழுங்குபடுத்திட்டு தினமும் கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இறை சிந்தனையை அதிகப்படுத்தணும். எந்த கடவுளை கும்பிட்டுக்குங்க, எந்த வேதமா படிச்சுக்கங்க, ஆக மொத்தம் கடவுள் சிந்தனையோட இருக்கணும். நான் இல்ல, ஈகோ இல்லாம எதா இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நீங்க எடுத்துக்கிட்டா ஆபத்துங்க,
எது நடத்துதோ மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். நாம் என்ன பண்றோம், நாம் நல்ல காரியம் பண்ணா மட்டும் மற்றவங்க பாராட்டும் பொழுது நான் பண்ணுறோம், கெட்ட காரியம் பண்ணா தெரியாம பண்ணிட்டேன், அது மட்டும் தெரியாம பண்ணிக்க, அவன் நல்ல காரியம் தெரியாம தான் பண்ணிக்கிட்டு போகணும். எப்போ யாராவது கிட்ட வந்துட்டு, சார் உங்களோட சார் நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் குணமாயிட்டேன் சந்தோஷப்படுறீங்களோ, நான் சந்தோஷத்தை எடுத்துக்கிறது இல்லைங்க. நீங்க குணமாயிட்டீங்க, ரொம்ப பிரச்சனை எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் சொல்றதை கேட்டு ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அப்ப எனக்கு பொறுப்பு வருமா? வரப்படாத நான் சொல்லுவீங்க, நீங்க ஒழுங்கா அப்படியே சொல்லுவேன். ஒருத்தர் வர சண்டை பிடிக்கிறாங்க, உங்க பேச்சு கேட்டு ஒரு பையன் இந்த மாதிரி விஷயம் எழுதிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, பதில் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, நானு ஹலோ நான் சொன்னதை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அதனால செத்து போயிட்டா சொல்லுவேன். அப்ப அதுக்கு மட்டும் பொறுப்படுத்துறது இல்லையில, அப்ப குணமான மட்டும் நாயை பொறுப்படுத்தணும். அவங்கவுங்க பொறுப்பு அவங்களுக்கு தாங்க, சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் நாம. Man treats, God cures. குணப்படுத்துறது இறைவன், சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் மனிதன். எந்த மனிதனும் இறைவன் ஆக முடியாது, இறை தூதன் ஆக முடியாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அவ்வளவுதாங்க. நம்மளாம் ஒரு ஃப்ரெண்டியா தான் மீட் பண்ணணும். எப்போ பாருங்க, உடம்பு மனசு புத்தியை பத்தி மட்டும் ஒருத்தர் பேசிட்டாருன்னா அவர் சாமியார கேட்கறது. எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரியாது, காரை பத்தி தெரியாது, டிவி பத்தி தெரியாது, எனக்கு ஒரு கார பிரச்சனை மெக்கானிக் போறனா அவரை கடவுளே நீங்க தாங்க எங்க சாமியார் காலை விழுகிறோம் காசு கொடுத்து உழவு ஓடி வருமா? உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் மனிதனுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் தெரியும். அதுல இந்த உடம்பு மனசு புத்தியை பத்தி மட்டும் ஒருத்தர் தெரிஞ்சு போய் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா இவரை நாம கடவுள் சொல்லி ஏத்தி விட்டு அவரை காய் போட்ட வச்சு அவருக்கு போஸ்ட் கொடுக்க வச்சு தூக்கிட்டு போய் மிதிக்கிறோம். யாரையும் தூக்கி விடாதீங்க, யாரையும் இறக்கி விடாதீங்க, எல்லாரும் என்னைக்கு ஒரே மாதிரி தான் வேலை முடிஞ்சது. அதனால இனிமேல் பக்தி யோகம், கிரியா யோகம் டெய்லி கண்டிப்பா யோகா பண்ணுங்க. டைம் இல்லையா, காமன் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. இந்த 10 ஜாயின் பண்ற கவர்னரா இருங்க, காலைல முடியல சாயந்தரம் பண்ணுங்க, ஒரு நாள் முடியல பரவாயில்ல நாளைக்கு பண்ணுங்க. வாரத்துல ஒரு முறையாவது ஏதாவது உடம்பு பயிற்சி பண்ணணும், ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் கண்டிப்பா ஒதுக்கணும். ஒதுக்கி பார்க்க ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு டைம் இல்லை டைம் இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, யோகா பண்றதுக்கு டைம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு செய்றீங்களே வேலை, அது அரை நாள் முடிச்சுட்டு சும்மா வந்துருப்பீங்க. அது ஆஃப் டேவே நமக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். தேவையில்லாம கார் எடுத்து ஓடுவோம், இன்னும் பண்ணுவோம், கடைசி வீட்டுக்கு வந்து பாருங்க நாய் குழப்பா இருக்கும், ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம், புரியாம ஓடிட்டு இருப்போம். புரிஞ்சா ஓட மாட்டாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க. எல்லா வேலையும் நடத்துங்க, ஒரு போன் பண்ணா ஒரு வேலை நடக்கும். யோகா பண்ணிட்டு என்ன பண்ணுவா, நாம கஷ்டப்பட்டு ஓடி பண்ணிட்டு 4 மணி நேரம் வேலை பண்ணிட்டு இருப்போம். யோகா பண்ணீங்கன்னா ஒரு போன் ஏப்பா இந்த காரியத்தை முடிச்சுட்டு பேசாம உட்காந்துருப்பீங்க. வேலை மிச்சம்தானே, ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்காது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னா யோகா பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டோம்னா யோகா பண்ணாம சுத்திட்டு இருங்க. சுத்திட்டே இருப்பீங்க, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் முடிச்சு போயிடும். திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, எதுக்கு இப்படி ஓடி வந்தோம் தெரியும். யோகா பண்ணி பாருங்க, ஒரு நாள் உங்க கண்ட்ரோல் இருக்குங்க. ஸோ பக்தி யோகம், கிரியா யோகம், கர்ம யோகம், கணக்கு பார்க்காதீங்க. கடவுள் இருக்காரு, நீங்க செய்யற எல்லா வேலைக்கும் அவர் கண்டிப்பா கணக்கு போட்டு குழி கொடுப்பார். நல்லது பண்ணாலும் கொடுப்பாரு, கெட்டது பண்ணாலும் கொடுப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்குள்ள நடந்திருக்கு கத்தி எடுத்து குத்திட்டோம் கொலை பண்ணிட்டோம் எல்லாம் நினைக்கூடாது, அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சொல்றாங்க இல்லையா, யாராவது பக்கவாதம் வந்து கீழே படுத்து கிடக்கும் என்ன சொல்றாங்க, என்ன ஆட்டம் போட்டா சின்ன வயசுல அனுபவிக்க சொல்றாங்களா இல்லையா, யாராவது காப்பாத்திட்டா எங்க அப்பா செஞ்ச புண்ணியம் சொல்றாங்களா இல்லையா, அப்ப புண்ணியம் பார்க்க இருக்கா இல்லையா, கண்ணுக்கு தெரியல பட் இருக்குது. அதனால கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இனிமேல் எந்த விஷயத்தை விடக்கூடாதுங்க. எல்லா ஆசிரமத்துக்கு போங்க, எல்லா புக்கு படிங்க. எப்போ ஒரு குருநாதர் நீ வேற எங்கேயுமே போகப்படாது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு மொட்டை போட்டு கூட வச்சுக்கிறாரோ நீங்க ஏமாந்து போய் கிடைக்கிறீங்க. ஒரு குருநாதர் நான் கத்துக்கிட்டு தோர்த்தி விடணும், போய் வாழ்றதுல அவங்க ஐடியா சொல்லி தரணும், கூட உட்காந்துட்டு அவருக்கு சேவை செய்து உட்காந்துருவாரு. எல்லா குருநாதர் என்ன பண்றாங்க, உங்களுடைய மனசை மிஸ்யூஸ் பண்ணி அடிமைப்படுத்தி கூப்பிட்டு மிஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் பண்ணி கூடவே வச்சுக்கிட்டு ஆசிரமத்தை டெவலப் பண்ணி சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களாம் அவங்க வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தை தெரியாது, கமர்ஷியலா போய் கடைசியில் அடிபடும் போது மட்டும்தான் தெரியும். பல பேர் ஓடி வந்துருவாங்க, 10 வருஷம் வேஸ்டா போயிடும். ஆசிரமங்களில் போய் தங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, வீட்டில் உட்காந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு ஆன்மீகம் பேசணும். எங்கேயோ போய் உட்காந்துட்டு 3 நேரம் சோத்த போடுவாங்களாமா மொட்டையடிச்சு வாங்கலாமா, ஆன்மீகம் பேசலாம், எல்லாத்தையும் பேச முடியும். வீட்டில் இருந்து பொண்டாட்டி விட்டு அட்டி வாங்கிட்டு ஆன்மீகம் பேசி பாருங்க, அத்தான் உண்மை ஆன்மீகம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு ஆன்மீகம் பேசி பாருங்க, அது உண்மை ஆன்மீகம். எல்லாத்தையும் பண்ணுங்க, ஆன்மீகம் பேசணும், அதுக்கு தான் திறமை வேணும். சும்மா வந்து ஆன்மீகம் பேசக்கூடாது, அது யாரெல்லாம் பேசலாம்.
இது கூட யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராணிகளின் காட்சிகளின் இயற்கை வைத்தியம், இது எல்லாமே சேர்த்துக்கிங்க தேவைப்பட்டா. அதுக்காக எதுவும் வேண்டாம்னு இல்லை. எமர்ஜென்சிக்கு அக்குபஞ்சரோ நீரோதெரபி ஏதோ போகலாம், இயற்கை வைத்தியம் வருஷத்து கூட போயிட்டு வரலாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா பூஸ்டர் போற மாதிரி நான் தான் உகத்த முடி சாப்பிட்றேன்னா எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். இதுவரை அதுவும் எக்ஸ்ட்ரா டெக்னிக் கத்துக்குங்க, எல்லாமே நல்லது தாங்க. எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரிக்கு போங்க. கண்ணுல ஒரு கத்தி சொல்லிக்கிட்டாங்களா, ஒரு பூச்சி வந்து கடிச்சிருச்சா, என்ன பூச்சின்னு தெரியலையா, பஸ் பயமா இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்குது, கத்திரிக்கு குத்துறாங்க, சிறு வயசுலயே சில குறைபாடு குழந்தை பிறக்குது, கிட்னி இல்லை, இதுக்குலாம் ஆஸ்பத்திரி போய்தான் வரணும். திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க, மண்டல அடிபட்டுச்சு, எங்க அடிபட்டுச்சு தெரியல, ஸ்கேன் பார்க்கத்தான் வேணும். நான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லல, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்ப எது வேணுமோ அது எல்லாத்துக்கும் போகணும். ஆனா புரிஞ்சுக்கிட்டு போகணும், ஏமாந்தவே போகக்கூடாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அதனால அலோபதி மருத்துவத்துல இருந்து சித்த, ஆயுர்வேத, யுனானி எல்லா மருந்துகளும் நல்லதுதான். எப்ப நமக்கு வேணுமோ நாம தான் அவங்க கிட்ட போனமே தவிர அவங்க கிட்ட அடிமையா கூப்பிடு முதல்ல போயிட்டு வருஷம் ஃபுல்லா மாத்திரை சாப்பிட்டு கூடாது. எந்த நோய்க்கு வருஷம் ஃபுல்லா மாத்திரை சாப்பிடாது. இனிமேல் 6 மாசத்துக்கு அப்புறம் இங்க வந்த அத்தனை பேருமே டேப்லெட் ஃப்ரீயா இருக்கும், சுகர் ஃப்ரீயா இருந்து பார்த்தா இருக்கும், இனிமேல் டேப்லெட் ஃப்ரீ, ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, அந்த மாதிரி நம்ம மாறிடும். ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது? ஃபுட் சப்ளிமெண்ட்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நம்ம சாதாரண சாப்பிட்ற சாப்பாட்டில் இட்லி, தோசை, பொங்கல், காய்கறி எல்லாத்துலையுமே எல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்கு. அப்புறத்துக்கு மாத்திரை சாப்பிடணும். ஃபுட் சப்ளிமெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ராக்கெட்ல போறாங்க இல்லையா சந்திரமண்டலத்துக்கு, அவங்க கீரை காய்கறி எடுத்துட்டு போக முடியாதுங்கிறக்காக அவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது. அவங்களுக்கு இந்த காய்கறி இருக்கிற ஃப்ரூட்ஸ் இருக்க நல்ல பொருளை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மாத்திரை தயார் பண்ணி அவங்க ராக்கெட்டில் போகும்போது சாப்பிட்டு போவாங்க. எதுக்கு, அங்கே கிடைக்காது. நீ கிடைக்குதா இல்லையா, ஒருவேளை நீங்க ராக்கெட்டில் போகும்போது மட்டும் ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. ராக்கெட் போறீங்க, கிடைக்குதா இல்லையா, மார்க்கெட்டுக்கு போனால் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்குதா இல்லையா, அப்படி ஃபுட் சப்ளிமெண்ட். ஃபுட் சப்ளிமெண்ட் என்பது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, பட் அது நல்லது கிடையாது. கெமிக்கல் எதுவுமே நல்லது கிடையாதுங்க. இயற்கையா இருக்கும் பொழுது ஏன் கெமிக்கல் சாப்பிடணும்? உங்க ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி குட்டி குட்டி டப்பால 100 வெள்ளி 50 வெள்ளின்னு மருந்து மாத்திரை கொடுக்கறாங்கல்ல, ஒரு கம்பெனியாவது இந்த 4 நாள்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்களா? உதட்டு மூடி சாப்பிடுதுன்னு சொன்னாங்களா? கொசுபதி மாத்திரை சொன்னாங்களா? அப்ப அவன் சம்பாதிக்கிறத பயன்படுத்திட்டு இருக்கான். மத்தவங்களை தயவு செய்து கெட்ட விஷயம் பண்ணி சம்பாதிக்கிறவங்களை ஊக்குவிக்காதீங்க. இன்னைக்கு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு பெரிய ஆயிடலாம். அவன் பெரியாளி பாருங்க, ஒரு காமெடி கேட்டுங்க, நம்மளை ஏமாத்தி பணம் முடுங்கி நம்மளையே மறுபடியும் ஏமாத்துறதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அதை ஊக்குவிக்க கூடாது. நீங்க ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடுவீங்க, குழந்தைக்கு என்ன தெரியும், அது ஃபியூச்சர்ல என்ன ஆகும், அது எதிர்த்து தெரியும், அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்ற மாதிரி தான் நம்ம குழந்தைகள் பின்னால் சந்ததிகள் வாழுங்க. அதை நாம ஒழுங்கா வந்தா நீங்க யாரும் சொல்லித்தர வேண்டாம். நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் திருதுவாங்க தவிர நீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. எஜுகேட் பண்ணுங்க, வாழ்ந்து காமிக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு வாங்க, இந்த மொத்த தெரப்பி என்னன்னா மறுபடியும் சொல்றேங்க, உணவு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசு, ஆளை ஒழுங்குபடுத்தணும். கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞானயோகம், நாளை ஒழுங்குபடுத்தணும். இந்த 10ஐயும் நாம ஒழுங்குபடுத்தணும். இனிமேல் உடல், மனம், புத்தி எல்லாமே ஒன்னா இருக்கும். சௌக்கியம், சந்தோஷம், நிம்மதி, அமைதி, ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இந்த டைரக்ஷன் இனிமேல் போறதுதான் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே சௌக்கியமா சந்தோஷமா தான் இருக்கணும்.